மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்துடும். வார வாரம் வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கணும்னு சொல்லலாம். ஸோ மாத பலன் வந்து ரொம்ப நல்லா அழகாக வந்து வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நிறைய விஷயங்களை வந்து ஐயா வந்து துல்லியமாக சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத அகஸ்திரிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தர் என்ன சொல்ல போகும் சார்? மக்கள் வந்து ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ மாத பலனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த நம்ம வாரம் வாரம் ஒரு நிகழ்வுகள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த கோல்டு விஷயமாக இருக்கட்டும், உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப துல்லியமாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வாரம் வந்து எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்க போகுது சார்? அதே நேரத்தில் இந்த 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இறங்கி ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது, அந்த நிலமை இருக்குது. இப்போ கொஞ்சம் கோல்டெல்லாம் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பவும் இந்த கோல்டெல்லாம் ஏறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏழு நாள் பத்து நாளில் ஒரு சின்ன பூமி அதிர்ச்சி இருக்குது, அதுக்கான வழி இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட வழி பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பானில் கொஞ்சம் ஒரு எர்த்குயிக்கோ இல்லைன்னா அமெரிக்காவில் ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சீனாவில் கண்டிப்பாக ஒரு மலை சரிவு இருக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஒயிட் பீப்பிளில் ரொம்ப மிகப்பெரிய வெள்ளம் வரதை பார்க்க போகிறோம். அது நிறைய அது மூலயமா நிறைய பிரச்சனைகள் ஆகும். அதுமாதிரி நாட்டு மக்கள் வந்து ஒன்னொன்று நாட்டிலேருந்து ஒன்று நாட்டுக்கு தஞ்சம் போகிறதையும் பார்க்க போகிறோம். அது இந்த 2 மாதத்துலேயும் நடக்கிறதையும் பார்த்தோம். எண்ணெய் வந்து அதிகமாகிறத பார்க்கலாம். சமையல் எண்ணெய் அதிகமாகும். அதே நேரத்தில் நமக்கு கோதுமை, சில அத்தியாவசிய பொருட்கள், சில பொருட்கள் வந்து நிறைய இதுவாகிடும். இது இல்லாமல் வெளிநாட்டில் நிறைய பொருட்கள் ஏறிடும். அவங்க பொருட்களும் ஏறக்கூடிய தன்மைகளை பார்க்கலாம். இதோட வழி வந்து சிங்கப்பூர், மலேசியாவில் நிறைய அந்த ஏற்றங்கள் ஆகிறதுனால நிறைய இம்பேக்ட் மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் பார்க்கலாம். மூணு நாடுகள் ரொம்ப கஷ்டப்பட போகுது விலைவாசி ஏற்றத்தினால. அது இல்லாமல் நம்ம நாட்டிலே வந்து பணவீக்கங்கள் குறையும். ஸோ ரொம்ப பணவீக்கங்கள் அதிகமாகிடும். ஸோ பணத்தோட மதிப்பு தன்மை குறைஞ்சிருக்கும். அந்த நிலமை இருக்கு. டாலர் ஃப்ளெக்சுவல் ஆனாலும் அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப அந்த பொருளாதார நிலை வந்து அவங்கள பின்தங்கிடுவாங்க. இந்த சீனா கொஞ்சம் பொருளாதார நிலையில் உயர நிலைமை இருக்குது. ஆனால் இருந்தாலும் மக்கள் உலக நாடுகள் எல்லாருமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திப்பாங்க. ஒரு முக்கிய காடு திரும்பவும் பத்திக்கும். இந்த வாட்டி பறவைகள் வந்து ஒரு இடத்துல இடம்பெயர்ச்சி ஆகிடுவாங்க. ஒரு நல்ல இடம்பெயர்ச்சி நிறைய பறவைகளை பார்க்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்ப்போம்.
ஒரு முக்கிய நாடு, அதுவும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு லண்டனாக இருக்கலாம், அந்த மாதிரி கண்ட்ரியில் ஒரு பெண் வந்து உயிர் ஊஞ்சல், அவங்களுக்கு உயிர் பிரச்சனைகள் அவரையும் அந்த கண்ட்ரி ஒரு முக்கிய அவங்க அரசியலில் அவங்க தான் ஒரு பெரிய ராஜாவாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இடம் இதுலேயும் உயிரோட பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்தியா எல்லையோட பெரிய பிரச்சனை ஏற்பட போது, அதே நேரத்தில் இந்தியாவோட வந்து அரசியல் வந்து ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நல்லாயிடும். இருந்தாலும் இந்த எக்கனாமிக்ஸ்கோசரம் ரொம்ப அத்தியாவசிய பொருட்கள் ஏறதை நம்ம போராடி வழி பண்ணி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு அதுக்கான வலு வந்து நமக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது, வலு வந்து வழி பண்ணுவோம். இந்த ஒரு வருஷம் 2024 வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய போராட்டங்களை கொடுக்கும். 2023 கடந்துட்டாவே எல்லாமே நல்லாயிடும். இருந்தாலும் இந்த ராகுக்கு எது மாறுது, ஏப்ரல் மே வரைக்குமே ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா தான் வழி உலக பொருளாதார நிலை வந்து நம்ம குறையிறதுனால தங்கம் ஒரு இடத்துல ஏறி ஒரு மதிப்பாயிடும், ஒரு ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ அது திரும்பி கீழே இறங்கக்கூடிய நிலைமைக்கு வராது. ஒரு சர்டன் லெவல் இறங்குமே தவிர திரும்பி அது ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கோ இல்லை அது ஒரு பழைய நிலைக்கு வர்றதுக்கோ இருக்கு. வடநாட்டில் வந்து ஒரு முக்கிய நகரத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வரதையும் பார்க்க போகிறோம். அது மூலயமா ஆந்திரா கர்நாடகாவில் கொஞ்சம் மழைகள், தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்த வெயில் தாக்கத்தை கொஞ்சம் தணிக்க மழைகள் வந்துடும். இருந்தாலும் வெயில் அதிகமாக இருக்க போகிறத பார்க்க போகிறோம். இந்த மந்த் எண்ட்லேருந்து மிகப்பெரிய வெயிலை பார்க்க போகிறோம். சூரியனை வந்து அந்த வெப்பநிலைகள் வந்து கக்கறதையும் பார்க்க போகிறோம். அது நாசாவில் காட்டுவாங்க. இருந்தாலும் வயது ஆனால் 2 வருஷத்துக்கு வெப்பம் காற்று இது ரெண்டுமே அதிகமான ஒரு நிலைமை இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நிலைமையிலேருந்து அப்புறமா தான் வழி வரும். இந்த போர் இன்னும் கொஞ்சம் இதுவாகி கொஞ்சம் பிரச்சனையாகலாம். அதே நேரத்தில் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தோம். மிகப்பெரிய ஏவுகணை சோதனைக்குள்ளாலாம் இல்லை அதை வந்து பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நிலைமையை இப்போ நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு விமானம் வந்து ஆள் இல்லாத விமானம் வந்து விழுறதை பார்க்க போகிறோம். ஒரு விமானம் வந்து ஒரு பயணிகள் ஏற்றுப்பட்ட விமானங்கள் அது தரையிறங்கும், சில கோளாறு பிரச்சனைகள் ஏற்படும். இன்னொரு ஒரு விமானம் கொஞ்சம் பழுதடைஞ்சு அதை இதுவாகிறத நம்ம பார்க்க போவாங்க. இன்னும் நிறைய இருக்குது, ஏதோ புதன்கிழமை நம்ம படிப்போம். கண்டிப்பாக சார். இப்போ இந்த உலகப்போர் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு நாடு தரைமட்டம் ஆல்மோஸ்ட் உக்ரைன் வந்து நிறைய பகுதிகள் வந்து வீணாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சில நாடுகள் வந்து இப்போ வந்து ஆதரவு தராங்க, சீனா. அதை எப்படி பார்க்குறீங்க? வேறு வழியில் தோழமை கொடுத்தாகணும், மற்றபடி பிரச்சனை. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பொருளாதாரம் வந்து பிரச்சனைகளாக ரொம்ப மோசம். அவங்க வேறு வழியில் உதவி வாங்கி தான் பண்ண வேண்டியது இருக்கும், ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி 2 இயர்ஸ், இந்த 2 இயர்ஸில் எல்லாம் வலுவாகும். அவங்கவுங்க அந்த வேலையில் ரொம்ப ஃபிட் பண்ணி டெவலப்பிங் எப்படி அந்த கண்ட்ரி எடுத்து போகணும். இந்த கண்ட்ரியில் உலக நாடுக்கு அத்தனை பேரும் அந்தந்த கண்ட்ரியை வலுவாக பார்த்துக்கிறது தான் நல்லதுன்றதை சொல்லலாம். ஓகே சார், ரொம்ப அற்புதமான பதில்கள் சொன்னீங்க. மீண்டும் வந்து நல்ல சந்திப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் நிச்சயம் வந்து மக்களுக்கு பிடிக்கிற வகையில் ஒன்று கொடுப்போம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி நாயர்களுக்கும் கோரான கொடி ரசிகளுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அகர் சார் சொல்லார், வணக்கம்.